போயிட்டான் போலீஸ் அழைக்க போயிட்டா பொறுப்பு இல்லாம என்ன என்னன்னு மறைஞ்சு போயிடுமா. பாலு என் பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கா, பிரச்சனை எனக்கு சாதகமா வரணும். நம்ம எல்லாம் நம்ம கூட இருக்கவனே நீ கீழே நான் மேல பாக்குறதுனாலதான் ஊரே நம்மள கீழே தள்ளி வடிக்க பாக்குது. அப்படியா? உன் பொண்ணு வளர்ந்து எவனையா சொல்லி தந்து நிப்பா? இல்ல அப்ப தெருவுல இருக்க அத்தனை பேரும் காலி தூணு துப்பான்ல அப்ப உனக்கு என் வழி புரியும். நீ போயிரு. இன்னும் 10 தடி வந்தாலும் நீங்களா திருந்த
படிச்சிருக்க, உத்தியோகத்தில் இருக்க, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? படித்ததுனால தாங்க தெரியுது நமக்கு மேலே இவனு கிடையாது கீழே இவனு கிடையாதுன்னு. அதுக்குன்னு நீ நான் ஒன்றாயிர முடியுமா? அதாவது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். நீங்கள் வேணால் அங்கேயே இருந்துக்கோங்க, என்னாலலாம் முடியாது. ஹே, என்ன ஓரா பேசிட்டு இருக்கேன்? என்னங்க அவங்க பிரச்சனை? ஊரே சேர்ந்து ஒதுக்கி வச்ச இடத்துல நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்குறீங்க? அவர் பொண்ணு என்ன விரும்புது நான் கூப்பிட்டா வந்துடும், நான் அவ்வளோதான் கட்டுவேன். இருந்தாலும் எங்க தெருவார கெத்துதான்டா. ஆமா, நீ என்ன ஆளுங்க? மீன் தொல்லுமா? என்ன தொல்லுமா? ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி துள்ள வரும் பாரு? கேள்விப்பட்டேன், தெரிஞ்சா அவ்வளவுதான். பாத்துக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ என்ன எங்க அம்மா மாதிரி பாத்துப்பியா? நான் ஒண்ணு எங்க அப்பா அம்மா மாதிரி பாத்துப்பேன். வர நடுவுல நம்மள ஒண்ணு சேர விடுவானுங்களா? தெரியல, பாத்துக்கலாம். ஒருக்கா என்ன ஏதாவது பண்ணிட்டானுங்கண்ணா? அப்படி எவனா இருந்தா சொல்லு, கொன்னுற. தொழில மாத்திரம் குளம் கோத்திரம் ஈஸியா மாறி நினைச்சிட்டு இருக்காங்களா? வரட்டும், பேசிக்கலாம். ஏய், எதுக்கு டென்ஷனா இருக்க? அதான் பேச வர சொல்லிருக்கல, கூட பேசிக்கலாம். என்ன, நம்ம பிளாக்ல இருந்து வக்கீல கூட்டியாரன்? இது பகுத்தறிவாச்சே. என்னடா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசலான்னு. அப்படியா, நம்பிட்டேன்டா. டேய், நம்மெல்லாம் ஊரோட வரவோன்னா வீடு எறியன்னா ஊருக்குள்ளேயே நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவுறீங்க. நம்மெல்லாம் தொட்டாத்திட்டு பார்த்தாத்திட்டுன்னு ஊருக்குள்ளேயே நம்மளை ஒதுக்கி வச்சு, அதுலேயும் நாலு ஜாதியை பிரித்து வச்சு, நம்ம ஆளுங்களை வச்சு நம்மளே அடிக்கிறான் பாரு. அவன் தான்டா ஜீனியஸ். அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியாது. ஏய் இறா,
அதெல்லாம் ஒத்துவராது. அவன் தங்கச்சி இன்மையை அவன் பார்க்கக்கூடாது. பார்த்தா ஏய் ரவி, தம்பி பேசணும் தானே சொன்னேன், அதை விட்டு நெஞ்சனும் திட்டு வர வாடா. இதெல்லாம் ஒத்துவராது, காலைல பாலன வீட்டில் பேசிக்கலாம். நல்லா பேசுகிறாரு. அட நீங்கள் வேறு, 800 வீடு, 1424 ஓட்டு, எங்கிட்டு குத்த சொல்கிறோன்னா அங்கே குத்துவானுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி வேறு இதுக்கு மேலே பேசுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இனி உன் தங்கச்சி தான் முடிவு பண்ணணும். இங்கே இருங்க, நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன். இல்லை அது பொறுமையாக இருப்பா, திருப்பி அடிச்சுனா அசிங்கமாயிடும் பார்த்துக்க. என் வீட்டுக்காரி அவள் எனக்கு பேசிட்டு இருக்காரு, நீ இவ்வளோ திருப்பா பேசிட்டு இருக்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, விட்டு கொடுத்துட்ட ஏரியாவில் ஒரு பய உன்னை மதிக்க மாட்டான். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அதுக்கு மரியாதை. மணி 10:00 கோபம் வர போனா என்ன ஆளை காணும். ஹலோ, எங்கடா இருக்க? எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும். சொல்றது புரியுதுல்ல, நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வா. கிளம்பு. இல்ல எனக்கு இது தப்பா இருக்கு. இப்ப என்ன தலையா வெட்டிட போறான்? அப்படியே வெட்டினாலும் பரவாயில்ல, கிளம்பு. இங்கே இருங்க, மாதம் 30 நாளும் கடை போடுறேன், 10-15,000 வர சம்பாதிக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி உன் தங்கச்சி மேலே உசுரே வச்சுருக்கேன். இதை விட வேறு என்னங்க தகுதி வேணும்? தகுதி வேணும். ஒரே 1 நிமிஷம் யோசிச்சு எடுக்கிற முடிவில் ஒரு உயிர் காப்பாற்றப்படும்னா, நம்ம நாட்டில் ஜாதியின் பேரால் நிகழ்த்தப்படுற ஒவ்வொரு வன்முறையும் தடுக்கப்படணும்னா, ஒரே 1 நிமிஷம் யோசிங்க. நீயும் நானும் மனுஷன்தான். சந்தோஷ் நாராயணன் அவர்களே, ஸோ ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஆக்சுவலாக இதோட இன்டென்ட்டும் நல்லா இருந்தது. அதே போல் அந்த பசங்க அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஏரியாவில் கெத்து தானேன்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா, அந்த இடம் அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு ரெகுலராக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட்டோ இருந்து நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட்டில் அந்த 1 நிமிஷம் யோசிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அதில் மட்டும் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த 1 நிமிஷம் இல்லை, மொத்தமாகவே தப்பாக தானே இருக்காங்க, மொத்தமாக தான் யோசிக்கணும். பட் அது இந்த டாப்பிக்கு அந்த விஷயம் சொன்ன விதம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து, அவன் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்கான், அங்கே முடிஞ்சு போச்சு, 10 தடி வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதரா அப்படின்னா, அவனால் வீட்டில் இருக்கவனே திருத்த முடியல. அவனுக்கு என்ன ஆக கோபம், என்ன ஆக்கிற? நம்ம கண்டென்ட் எடுத்தாச்சு, முதல் காட்சியிலே வந்துருச்சு அது. எனக்கு அந்த ஃபஸ்ட் சீன் லைக் இவால்வ் ஆன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த லவ் ஸ்டோரியில் சண்டை வருது. இந்த சண்டை என்னவாக இருக்குன்னா, யுவர் எக்ஸிக்யூஷன் இஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். அவன் வந்து அந்த பொண்ணை அடிக்கும்போது அடிக்க மாட்டான், அடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்பா வந்து அவனை பிடிக்கிறது போகிறது எதுவுமே வந்து சரியாக வரலை. அப்புறமா வந்து ஒரு இடத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான், பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருக்கான். அவன் பேச கூப்பிடல, அடிக்க தான் கூப்பிட்டுருக்கான்.
அவன் ஆல்ரெடி அந்த கல்லெல்லாம் பார்த்து வச்சுருக்க மாட்டானா? அப்போ தான் புதுசாக பார்த்து தோண்டி எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிளான் பண்ணி தானே கூப்பிட்றான். இப்போது இப்படி இருக்கிற ஒருத்தன் தங்கச்சி அப்படி சொன்னால் அவனுடைய இமீடியட் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அந்த கல்லை தூக்கி அவத்தலையில் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் நீ வந்து அந்த வாய்ஸ் ஓவர் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இதை ஸ்டாப் பண்ணியிருக்கலான்னு. தென் இட் வுட் ஹவ் மேட் சென்ஸ் டு மீ, பிகாஸ் அவன் நீ அந்த கேரக்டர்ஸை அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணியிருக்கிற விதம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வேர்ல்டை என்னால் பிலீவ் பண்ண முடியல. நீ உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற. அவ்வளோ சின்ன பசங்க, அவ்வளோ அந்த ஜாதிய பாகுபாடு பார்க்கக்கூடிய பசங்களாக நீ காட்டுற. அவன் மாற்றுறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. தங்கச்சி மேலே பாசமாக இருக்கவனு காமிச்சிருக்கியா, அதுவும் காட்டலை, எங்கேயுமே காட்டலை. அப்போ எதுக்காக இதை நிறுத்தினான் அவன்? வாட் மேட் ஹிம் ஸ்டாப்? அந்த புள்ள மேலே அவனுக்கு அக்கறையா? ஏன்னா அவனோட எண்ணம் வந்து அவனை அடிக்கிறான், அடிச்சுட்டு விட்டுருக்கலாம்லங்கிறது அவனோட மைண்ட் செட்டை. முதல் சீன் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணதுனால மேபி அது ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். இல்லை ஞாபகம் இருந்தாலும் எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. இல்லை நீயும் நானும் எப்படி இருந்தது பிரபு சாலமன் சார், சொல்லுங்கள். ஒரு ஜானர்னு நான் அதை மைண்ட் மைண்ட் செட் பண்ணிட்டு இங்கே உட்காறேன். ரொமான்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இது வரைக்கும் பார்த்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் அது மையமாக இருந்துச்சு எல்லாமே. பட் இது நான் என் சப்கான்ஷியஸாகவே அடுத்தடுத்து இது எனக்கு என்னன்னு தெரியுது. இந்த பிரச்சனையை நிறைய திரைப்படங்கள்லையும் நான் பார்த்தாச்சு. நான் அந்த லிவிங் டுகெதர் பிரச்சனையை பேசினப்பையும் சொன்ன மாதிரி தான், நம்ம கொஞ்சம் நாளைக்கு இதை பேசாமல் இருப்போமே தானாக இதெல்லாம் மறைஞ்சிரும். இது அதிகம் இதை சார்ந்து நம்ம பேசுவதால் தான் நாமளே அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறதா என் மனசு சொல்லுது. மற்றபடி வே ஆஃப் டெல்லிங்கு, ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஷார்ட்ஸு இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் இந்த ரொமான்ஸுன்ற ஜானருக்குள்ளே எனக்கு அதுக்குள்ளே புதுசாக எனக்கு எதுவும் புலப்படலை. எனக்கு டேய் செல்வா. ஆ என்னாச்சு? இதை ஏ டூவில் டெலிவரி கொடுத்துரு. ஆ சரி. டெலிவரி பண்ணமா வந்தமான்னு இருக்கணும், சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதை காய்கறி பாட்டியம்மா இல்லை? இல்லை. என்ன மச்சான், அண்ணாச்சி வெளியே போயிட்டா போல இருக்கு? ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் ரெண்டு பேரும் தான் அடிக்கடி ஜாலியாக வெளியே போயிட்டு வரீங்க. ஜாலியாவா? டேய் வண்டி சீட்டாக பாடுறா, எவ்வளோ சூடாக இருக்குன்னு. நீ வேற. ஆமாம் ஏட்டு இல்லை, வயசான தாத்தா பாட்டி தானே இருப்பாங்க. புதுசாக ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு மச்சான், மூஞ்சா லட்சம் மாதிரி கசிஞ்சிட்டு போயிட்டா தெரியுமா? நேற்றே அந்த அம்மா வந்து அண்ணாச்சிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, ஏதோ அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு டெலிவரி ஆமாம், அதான் அந்த தாத்தாவை பார்த்துக்கிறதுக்கும் வீட்டில் சமைக்கிறதுக்கும் அந்த பொண்ணை வேலைக்கு வச்சுக்கிறாங்க பொழுது. அப்படியா? ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி நல்லா இருந்தா மச்சான். டேய் என்னடா பேசுகிற, பீட்டுவர்லேருந்து ஒரு ஆண்டி வருமே, செம்மையாக இருக்கும்டா. போடா காஞ்சி பிடிச்ச காண்டாமல் இருக்கும். வீட்டில் உட முடியாதவங்க இருக்காங்கல்ல, ஏன் பெல்லடிக்கிறீங்க? கதவு தட்ட வேண்டியதானே. என்னடா அந்த பொண்ணு சொன்ன, அதான்டா ஏட்டும் இன்னைக்கு அவ குளிச்சுட்டு வந்தா பாரு. பார்த்துட்டியா? டேய் குளிச்சு முடிச்சுட்டு ஈரத்தலையோட துணிக்காய் போட்டு வந்தான்னு சொன்னேன். அவ்வளோ அழகு மச்சான், இன்னைக்கு தான் குளிச்சிருப்பா போகுது. எப்படியாவது பாட்டியம்மா டெலிவரி முடிச்சுட்டு ஊர்லேருந்து வரத்துக்குள்ள இவளை டெலிவரிக்கு ரெடி பண்ணுறவல்ல. டேய் நாய் நாய், உன் வாயில் நல்லா வரத்து வரதாடா. டே 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 வரும் வரும், கொளுத்து கற்பூரத்தை. Ooh.
ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? எப்படி சொல்ற? ஒன்று சொல்லுங்க. ஐயோ தாத்தா, 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 என்னாச்சு, என்னாச்சு தாத்தா? தாத்தா ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க தாத்தா. ஐயோ ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை தாத்தா, இங்க பாருங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்களேன் தாத்தா, என்ன பாருங்களேன். ஐயோ தாத்தா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை தாத்தா, நான் பேசுறது கேக்குதா? இங்க பாருங்க தாத்தா, ஒன்றும் இல்லை தாத்தா, தாத்தா. அண்ணே பார்த்தனே. ஐயோ செல்வம், அண்ணாச்சிட்டு நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை தாத்தா, உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஆமாப்பா, திடீர்னு பிடிச்சு வந்துருச்சு, மூணு நாளாக ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். தாத்தாவை பார்த்துக்க பொண்ணு ஒன்று இருந்தது, நான் வந்துட்டேன்ல, அதான் அந்த பொண்ணை அனுப்பிட்டேன். வரம்மா. சரிப்பா. எங்கடா போன? மனசு சரியில்லடா, அதான் சும்மா சுத்திட்டு வந்தேன். உன்னை தேடி அந்த பொண்ணு வந்தது தெரியுமா? என்னடா சொல்ற? அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டாரு. எப்படா போனா? ரொம்ப நேரம் ஆகுது. நீ இப்ப வேலை பார்ப்போ. அண்ணாச்சி. என்னடா இதை 405 டெலிவரி கொடுத்துட்டு வந்துரு. கொடைய மறந்து வச்சிட்டேன். அண்ணாச்சி, டெலிவரி கொடுத்து வந்துடுறேன். ஏங்க, ஏங்க, ஆப்ஷன் இல்லைங்க. என்ன பார்க்கறதுக்கா வந்தீங்க? ஆமாம், அன்னைக்கு அவ்வளோ உதவி பண்ணீங்க, அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்தீங்க? ஆமாம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா? இல்லை. ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குங்க. இனிமேல் உங்களை பார்ப்பனா மாட்டே தெரியாதுங்க. யாருன்னே தெரியாது தாத்தாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் கூட இருந்தால் லைஃப் ஃபுல்லாக நல்லாயிருக்குன்னு தோணுதுங்க. ஏங்க, எதனா சொல்லுங்க. இல்லை நல்லா திட்டினா ஒரு திட்டிடுங்க. நானே நானே.
பேர் என்ன? பிரகாஷ் உங்களுடைய பொன்னியின் செல்வன் பத்தி ஆடியன்ஸ் கிட்ட கேட்போமா? கண்டிப்பா. ஓகே, ஸோ ஆடியன்ஸ்ல யாருக்காவது க்வெஸ்சன்ஸ்? படத்துல வந்து ஹீரோ ஹெல்ப் பண்றதுனால அந்த பொண்ணுக்கு லவ் வருது, இது பாக்குறதுக்கு ரியலிஸ்டிக்கா இல்ல? ஏதோ டைப் காஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹெல்ப் பண்றதுனால லவ் வருதுன்னு இல்லை, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே ஒரு ஈர்ப்பு இருக்கு அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்னால ஒரு இருக்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிருக்கோம். தேங்க்யூ. ஸோ சந்தோஷ் நாராயணன் சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது பொன்னியின் செல்வன்? எனக்கு இந்த இந்த கதை நடக்கிற அந்த களம், அந்த கடை இருக்கு இல்லையா, அதோடைய அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஆல்மோஸ்ட் நான் டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் கல்லாப்பட்டியில் இருப்பேன், அங்கே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க ஒரு ஃபேமிலி. ஸோ நாங்கள் டெய்லி அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் போய் அங்கே கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்போம். ஸோ அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தது எனக்கு. அதை பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. நான் எங்கேயாவது ஏதாவது கடையில் நடக்காத விஷயமா இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்புறம் இந்த படம் போன அந்த ரூட்டில் கொஞ்சம் ஹியூமர் கலந்துருந்தது இல்லையா, அந்த தாத்தா இழுத்துட்டு இருக்கும்போது லவ் சொல்லுவார்னு நான் நினச்சேன். வந்தது அது செமையாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த அந்த படம் போயிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி நல்ல அந்த படியில் உட்காந்து பேசினது நல்லா இருந்தது, ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் பிரகாஷ் மேலே. உங்களுக்கு பிரபு சாலமன் சார் சொல்லுங்க. அந்த ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள அந்த கால ஓட்டங்கள், நேரம் கரையிறதுலாம் அழகாக சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு ஷாட்டு தான், நம்ம பட்ஜெட்டாக ஷாட் வச்சா கூட டிஷர்ட்டை மாற்றி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு போகிறது இருக்கு பாருங்க, அவ்வளோதான். அதுதான் பிரில்லியன்ஸ், அழகாக இருந்துச்சு. அது அந்த படிக்கட்டில் 4 நாள் தேடிட்டு வந்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக இருந்துச்சு. இந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களான்னு கேட்குறது. ஃபில்டு வித் ரொமான்ஸ், அவ்வளோதான். இது கிளிஷேவாக இருக்குது, பழசாக இருக்குது, அதெல்லாம் எவர் கிரீனாக இருக்கிறது ரெண்டு தான், லவ்வும் அம்மா சென்டிமெண்ட்டும் தான். இது மற்றவங்க வேணால் அது பழசுன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், இது எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அன்னைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதனால் இட் வாஸ் நைஸ். எதுவுமே இது வரைக்கும் சொல்லாததுன்னு எதுவுமே இல்லை. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபில்ம் அண்ட் இந்த ஜான்ரில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரி, ஒரு ஒரு லவ் லவ் வந்தால் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் அது இருக்குது, அப்புறமா அந்த லவ்வுக்கு ஒரு வில்லன் இருப்பான் அது இருக்குது, அப்புறமா எதிர்பார்க்காத ஒரு சடன் ட்விஸ்ட்டு, கதவை திறந்தால் பாட்டி திறக்கிறாங்க, நான் வந்துட்டேன்ல அனுப்பிட்டேன், அப்புறம் அந்த பொண்ணு அங்கே வந்து நிற்கும் நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அது வந்து வரும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணை திருப்பி அனுப்பினாலும் அது திருப்பி வந்துடும் தெரியுது, இருந்தாலும் திரும்பி போகும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது, ஐயோ ஒரு வேளை இப்படி முடிச்சிட்டாங்கன்னா படத்தை அப்படின்னு இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, பர்ஃபார்மன்ஸ் நடித்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, காஸ்டிங் இஸ் குட், நல்லா காஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த ஷாட்டில் கேமராக்கு மூமெண்ட் இருக்கா? நோ அர்ஜுன். ஏன்னு தெரியுமா? பிகாஸ் இந்த சீனில் உங்கள் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை தவிர ஆடியன்ஸ் வேறு எதையுமே உணரக்கூடாது. 15 டேக் முடிஞ்சது, டயலாக் பேசிட்டு கண்ணை சிமிட்டாத. ஓகே, ஒன் மோர் போகலாமா? யா, ஆக்ஷன். அவன் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை மீரா. அவ அப்படி பண்ணதை என் கண்ணால் பார்த்து ராகுல். நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு கண்ண சிமிட்னா கேவலமா இருக்காதியா? ஒரு லுக்குமே நின்மனத்தில டைரக்டர் சொல்றதை ஃபோக்கஸ் பண்ண தெரியல, அப்புறம் என்ன இதுக்கு நடிப்பு மேல ஆசை வருது உங்களுக்கு? ஒழுங்கா வீட்டுக்கு போய் கண்ணனம் நின்னுட்டு கண் சிமிட்டாம இருக்க கத்துக்கிட்டு வா, அப்புறம் ஷூட் அடிச்சுக்கலாம். பேக்கப். அர்ஜுன், அர்ஜுன் டேய் பவுண்டா. அர்ஜுன், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? 16 டேக்கில் ஒரு சின்ன விஷயத்தை கூட கரெக்ட் பண்ணிக்க முடியலனா அப்புறம் எதுக்கு நடிக்க வரணும்? ஏன், வேறு எந்த ஆக்ட்ரஸும் அவ்வளோ டேக் எடுக்கலையா? அது என் நடிக்கும் போது மட்டும் நீ டென்ஷன் ஆகிற. அவள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சிட்டா கூட உங்கள் லவ் உடஞ்சிரும். ஆத்யா வாமா. அண்ணா அர்ஜுன் இருக்கானா? குளிக்கிறாமா, நீ நீ உட்காரு, நான் வர. சரி ஓகேண்ணா. பாவண்டா, கொஞ்சம் பார்த்து பேசு. சமாதானப்படுத்த தானே போகிறேன். உனக்கு தெரியும்ல எனக்கு நடிக்க எவ்வளோ ஆசைன்னு. தங்கமே, ஐ எம் சாரி.
செட்டில் வந்து அப்படி கத்துற எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒன்றா இருக்கும் போது என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கியா? பேப், ஐ எம் சாரி பேப். இல்லை, நான் வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணுறியா? அதான் அதான் ஒரு நாள் கூட நீ என்ன ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிற ஷாவனிஸ்ட். நிறுத்தியா கொஞ்சம். ஆக்டிங்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ண முடியாது. உன்னோட பேசிக் ஐடியாவே தப்பாக இருக்குமா? யூ நோ வாட், ஐல் பி ஃப்ரேங்க், யூ நாட் அ பேட் ஆக்ட்ரஸ். ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப கேவலமா பண்ண. இப்படி பேசாத அர்ஜுன், எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. லவ் பண்றவங்களை யாராலையுமே இப்படி பேச முடியாது. ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் வொர்க் அவுட். இதையும் அதையும் பிரிச்சு பார்க்க தெரியலனா இது என்னைக்கா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. மழை வர மாதிரி இருக்கு, பார்த்து வீடு போய் சேரு. ஆதியா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லு ரோஷன். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகிருக்கேன். ஸோ அதில் ஒரு ரோல் உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சு. இல்லை ரோஷன், நான் இன்னைக்கு நடந்ததுலேருந்தே வெளில வரல. ஸோ நோ, பட் தேங்க்ஸ். ஓகே, ஃபீல் பெட்டர் சன், டேக் கேர். விவேக், வாட்ஸ் கோயிங் ஆன் விவேக்? சார், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ரஃப் கட் கூட இன்னும் கைக்கு வரல. நீங்கன்றதுனால தான் இன்னும் பொறுமையாக இருக்கு. புரியுது சார். நான் என்ன? இல்லை, ஒன்றும் இல்லைண்ணா. இப்பயே அவனை தட்டுற ப்ரொடியூசர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. நம்ம டீமாடாது, நீங்கள் போய் முடிச்சு கொடுத்துருங்க சார். இல்லைண்ணா, இவ்வளோ ஷெட்யூல் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். இப்படி கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஆகும்போது. சந்தீப், எனக்கு புரியுது. ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம். அதான் நம்மக்கிட்ட இல்லையே. அண்ணா, நான் இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேண்ணா. ஆ, பண்ணு. உனக்கு என்ன, உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது இல்லைன்னா இன்னொன்று. என்ன விடு, எப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்த? எல்லோரும் காசுக்காக வேலை பார்க்குறாங்க, ஒரு ரெக்கக்னிஷனுக்காக தானே? சாரி அண்ணா, நான் அந்த பொண்ணை பார்த்தா பிரேக் ஆகிடுவேண்ணா. சரி, என்னடா அர்ஜுன், தப்பு பண்ணிட்டேன்னா? டே, சாரிடா, ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சுட்டு. நான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். சரி, இன்னும் எவ்வளோ நாள் அதையே நினச்சிட்டு இருக்க போகிற பார், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல. கட். ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. ஒன் மோர் போகலாமா ப்ரோ? ஒரு நிமிஷம் வாங்கினேன். நீங்கள் நல்லா பண்ணீங்க அண்ணா. தண்ணி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த சீன் மட்டும் ஒரு வாட்டி நடிச்சு காட்டுறீங்களா? அந்த மீட்டரே பிடிக்க முடியல. என்ன ப்ரோ, உங்களை ஒரு தடவை நடிச்சு காட்ட சொல்கிறாரு சார்ண்ணா. கேட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ். ஒரு தடவை நடிச்சு காட்ட சொல்கிறாரு. ஆ ஆ, ஓகே ப்ரோ. ஆ, பார்த்துக்கேன். ஓகே, ரெடியா? ஆ, ரெடிண்ணா. ஆக்ஷன். எவ்வளோ நாள் தான் நடந்ததே நினச்சிட்டு இருக்க போகிறேன். இங்க பார். ப்ரோ, எப்படி நடிக்கிறீங்க? இந்த டேக் பண்ணுறேன் ப்ரோ. ஷூட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். தட்ஸ் ஓகே. எப்படி இருக்கேன்? ஆ ஆ, கிளம்பிட்டியா? நான் வேணா ட்ராப் பண்ணலாம். நான் போய்க்கிறேன். ஆதியா, ஐ அம் சாரி.
எதுக்கு? ஆதியா, யூ நோ மீ. ஓ நோ, ஐ டோன்ட் நோ யூ. பேப், ஐ அம் சாரி. ஸோ அதை எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வேறு நடிச்சனால நீ வந்து சாரி கேட்குற, இதுவே நாளைக்கு உனக்கு பிடிக்கலன்னா திருப்பியும் கத்துவேன். சத்தியமாக அப்படி கிடையாது ஆதியா, எனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரில. எல்லாரும் முன்னாடி வந்து கத்துனால இப்போ எல்லாரும் முன்னாடி வந்து சாரி கேளு. சரிவா. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கத்துனது தப்பு தான். ஐ வாஸ் அ சவுனிஸ்ட். ஐ வாண்ட் அ சேஞ்ச். ஐ அம் சாரி, 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 ஐ அம் சாரி. ஏன் நடத்திட்ட? ஐ அம் சாரி, ஐ அம் சாரி, ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. அதில்லடா, மேலே நடிச்சு காட்டுறப்போ. நான் நடிக்கல. சந்தோஷ் நாராயணன் சார், உள்ளறி எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டைலாக் வருது இல்லையா, இது ரெண்டு பிரிச்சு போக முடியாட்டி எப்படி நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொன்னது. அதாவது வந்து நியாயமாப்பட்டது. அதுக்கப்புறமும் சாரி கேட்ட விஷயம் நல்லா இருந்தது. அதுக்குள்ளே ஒரு ஒரு சட்டிலான ஒரு விஷயம் இருக்கு. அது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற ஒரு ஒரு விஷயம் நல்லா இருந்தது. எனக்கு இந்த படத்தில் இன்ஃபேக்ட் மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடைசியாக வந்த அந்த யார் பண்ணியிருந்தாங்க? பெஞ்சமின் சொல்லிட்டு என்னோடய மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க இன்னைக்கு அவர்னால வர முடியல. ஹியாஸ் அதர் ஒர்க் டு டூ. நல்லா இருந்தது அது. தேங்க்யூ. தேங்க்யூ. புள்ளரி திரைப்படம் எப்படி இருந்தது பிரபு சாலமன் அவர்களே சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அஜித், எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெல் டோல்டு, எல்லாமே பிளெண்டிங். அதாவது ஒரு ஒரு எஸ்பெஷலி ரொமான்ஸ், அது வந்து ஒரு நல்ல இசை இல்லாமல் சொல்லவே முடியாது. அது என்ன, நீங்கள் வெறுமனே அப்படியே ஸ்கிரிப்ட் ரொம்ப டைட்டாக அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் கூட அந்த அண்டர்லைனிங் இல்லாமல் வந்து யூ கான்ட் பிரிங் இட் அவுட். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த போர்ஷன். அது அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்குது. இந்த ஃப்ரம் ஏ டு ஜெட் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிருக்குது. நல்லா இருந்துச்சு அஜித். ஒரு ஈகோவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ் தான் இது. அவங்க வந்து என்ன படம் எடுக்கிறாங்க, இஸ் இட் அ பிக் ஒன், ஒரு யூடியூப் சேனலுக்கு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அ மாடர்ன் டே திங். லைக் இதுக்குள்ள ஒரு மேன் உமன் ஸ்டோரி செட் பண்ணுறது, அண்ட் நாட் ஜஸ்ட் அ யூஷுவல் மேன் உமன் ஸ்டோரி, ஒரு மிசோஜினி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது போகிறது, இப்படியான ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு ஹவ் டன் இட் வெரி வெல். அண்ட் ஆக்டர்ஸ் ஹவ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல். யுவர் ஷார்ட் டிவிஷன்ஸ், யுவர் நரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு ஒரே ஒரு இடம் தான் இன்டெலிஜென்ஸாக இருந்தது, தட் யூ ஷுட் லேர்ன் டு அவாய்ட். அந்த பொண்ணு கால் நின்று கால் திரும்புவதற்கு இல்லையா, தட்ஸ் இன்டெலிஜென்ஸ். அது மட்டும் பண்ணக்கூடாது. ஏன் சாதாரணமாகவே திரும்பியிருக்கலாம், அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐடியலி லைக்ட் ஹர் டு லீவ். ஏன்னா அவன் இதை தான் திருப்பி திருப்பி பண்ண போகிறான், அவளும் இதை தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்க போகிறா. அவளோட ஐடியலி வாண்டட் ஹர் டு லீவ். அவள் போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் தென் திஸ் ஆல்சோ ஃபீல்ஸ் குட். குட், தேங்க்யூ. வெல், எபிசோடோட எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு நம்மளாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு செமிஃபைனலில் எந்த மூவிக்கு பெஸ்ட் மூவி கிடைக்க போகுது, அண்ட் யார் ரெண்டு பேர் ஃபைனல்ஸில் கண்டினியூ பண்ண போகிறாங்க, அண்ட் யார் ஃபைனல்ஸ்க்கு போகாமல் இருக்க போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். முதல்ல நாளை இயக்குனர் டீமுக்கு ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி இது என்னுடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு ஷோ கண்டிப்பாக. அதோடைய ஷோ டைரக்டர்ஸ், ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சேனலுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷமாக இதை வந்து ஹோல்ட் பண்ணதுக்கு அண்ட் வெற்றி சார் அண்ட் பிரபு சாலமன் சார் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீக் வந்து போன வாரம் மாதிரி இல்லாமல் டோட்டலாக ஆப்போசிட் சைட். மூணு படமே நல்லா இருந்தது. அதிலிருந்து ஒன்று விட்டுறணும், ரெண்டு செலக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அப்படின்றதால வந்து ரெண்டு தான் செலக்ட் பண்ண முடியும் இதில். பொன்னியின் செல்வன் அண்டு புலரி, இந்த ரெண்டு படங்களும் உள்ள போது அவர் வந்து வி ஆர் கீப்பிங் இம் ஆன் ஹோல்டு.
அடுத்த ரவுண்ட் அவர் போகிறாரா இல்லையான்றதை வந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். 6 ஃபில்ம்ஸ் வருது வைல்ட் கார்டில். இந்த 6 எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பிகாஸ் எல்லாமே ரொம்ப பொட்டென்ஷியலானவங்க. ஐ ஆம் ஹோப்பிங் தெம் டு பவுன்ஸ் பேக் அண்ட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் தெம் டு கம் பேக் வித் அ பேங்க். அது கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 6 படங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு போன வீக் வந்து பெஸ்ட் ஃபில்ம் கொடுக்கல, அதனால் இந்த தடவை வந்து இந்த 2 படங்களுக்குமே பெஸ்ட் ஃபில்ம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். Congratulations, Ajit Sai Krishna and Prakash. உங்களுக்கு Meet and Eat Family Restaurant பழங்கக்கூடிய 5,000 word gift vouchers. Congratulations. Well, செமிஃபைனல்ஸ் ரொம்ப சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக காதலோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சூப்பர் டேலண்டட் கண்டஸ்டன்ட், டாப் 6 கண்டஸ்டன்ஸ் இப்போ வந்து ஃபைனல்ஸ்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்க. நம்ம நாளே இயக்குனர்லேருந்து எலிமினேட் ஆன நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு டிசைட் பண்ணி அடுத்த வாரம் வைல்டு கார்டு ரவுண்டு வைக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் வைல்ட் கார்டு சுற்றுல ரொம்ப வைல்டாக அவங்கள சந்திக்க நான் மறுபடியும் வரேன். அண்டர் தன் திஸ் த ஹோல் டீம் சைனிங் ஆஃப். இது மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் நாளைய இயக்குனர் சீசன் 6 பாட் பை ஸ்ரீகுமரன் தங்கநகை மாளிகை.